हेलो गाइस वेलकम बैक टू कॉटन तमिल चैनल இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணா லிட்டில் கிருஷ்ணா எபிசோட தான் போறோம் சோ ஒரு செமையான அற்புதமான எபிசோட் சோ கிருஷ்ணா நடனம் எல்லாம் ஆடுவாரு சோ செமையா இருக்கும் गाइस சோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப செமையான எபிசோட் அது இதுதான் சோ மறக்காம மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் சோ மட்டும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस சோ இனிமே நிறைய கார்டன்ஸ் வரும் சோ எக்கச்சக்கமா வரும் சோ நிறைய வரும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் காமன் பஸ்ஸில் காமன் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் மோட்டோ பத்லோ இல்லை டோரிமான் இல்லை ஷின்சன் நிஞ்சா டோர் இந்த மாதிரி கார்டன்ஸ் வேணுன்னா அது வந்து லிங்க் தான் காசு கொடுப்பேன் அதை நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஃபோட்டோ வந்து நிஞ்சா டோரி அந்த மாதிரி வச்சுருப்பேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் க்ரோம் ப்ரௌசரில் போய் இது ஆனால் வீடியோ ப்ளே ஆகும் ஸோ அதான் லிங்க்கு ஸோ இல்லை ஓல்டு கார்டன்ஸ் பே வீடு இல்லை லிட்டில் கிருஷ்ணா இந்த மாதிரி கார்டன்ஸ் எதாவது வேணாலும் காமன் பஸ்ஸில் காமன் பண்ணுங்கள் நான் வீடியோவை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ கைஸ் உங்களுக்கான சேனல் ஆரம்பிச்சிக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆகிடுவீங்க ஸோ அப்போ தான் நான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டன்ட் வரும் ஸோ ரொம்ப பசங்க நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கார்டன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ லிட்டில் கிருஷ்ணா எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ன யாருக்காச்சும் தெரியும்னா காமன் பஸ்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ 1000 பேருக்கு மேலே எனக்கு தெரியும் ஸோ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சால் காமன் பஸ்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் பை பை டாட்டா சி யூ எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்
துஷ்ட காளிங்கனே, நான் உன்னை எச்சரிக்கிறேன். யமுனையை விட்டு உடனே செல். உன் பற்களில் உள்ள விஷம் இந்த அழகிய பிருந்தாவன மக்களின் சந்தோஷத்தையும் அமைதியையும் கெடுக்கிறது. இந்த நொடியை இங்கிருந்து சென்றுவிடு. மீண்டும் இங்கு வராதே. ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு அதிசய சிறுவன் இந்த பூத்து குலுங்கும் அழகிய பிருந்தாவனத்தில் வசித்தான். தனது சிறு வயதினை இந்த மண்ணில் அவன் சந்தோஷமாய் கழித்தான். பிருந்தாவனத்தில் இருந்த மக்கள் அவன் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தனர். இந்த பூமியில் கரடு முரடான வனப்பகுதியில் தனது மழலை காலடிகளை அழியா வண்ணம் அவன் பதித்தான். அவன் நடந்து கடந்து வந்த பாதைகள், தெருக்கள், அங்கிருந்த வீடுகள், அதோடு நதிக்கரை ஓரங்களெல்லாம் அவன் கதைகளை சொல்லி சொல்லி மகிழும். இவை அனைத்தும் இந்த பாகவத புராணத்தில் அழகாக எழுதப்பட்டுள்ளது. இந்த பாகவத புராண கதைகள் படிக்கும் பக்தர்கள் மனதை கவர்ந்ததோடு அவர்களின் இதயத்தில் சின்ன கிருஷ்ணனுக்காக ஒரு தனி இடத்தையும் பெற்றுத்தந்தது. சுவையான மாம்பழங்களை கூட நிறைய கொண்டு போய் நந்த மகாராஜாவுக்கு பரிசா கொடுக்க போறேன். இது மிகவும் நல்ல விஷயம் சுபலா. மதுமங்களின் கடின உழைப்பை பார்த்தாயா? மத்தவங்களுக்காக பறிச்சத தானே சாப்பிடுறான். என் வயித்துல இதுக்கு மேல இடமே இல்ல. ஆமா சுபலா, நீயும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே. நீயே சொல்லிவிட்டாய், சரி அப்படியே செய்கிறேன். ஆனா என் வேலை இன்னும் முடியலையே கிருஷ்ணா. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் சுபலா. கிருஷ்ணன் குழல இருந்து வர நாதத்தை கேட்டீங்களா? இவ்ளோ ரம்யமா இருக்குல, என்னால நடனம் ஆடாம இருக்க முடியல. வா லலிதா, வா விசாகா. கிருஷ்ணன் என்ன பண்றான்னு பாருங்க. ராதா, கிருஷ்ணன் இங்க என்ன பண்றான்னு நம்ம யசோதா அம்மா கிட்ட போய் சொல்லலாம். வாங்க போலாம், வாங்க போலாம். ஆஹா, எவ்வளவு பழங்கள் பாத்தீங்களா? இது ரொம்ப
ஆச்சரியமா இருக்கே. எல்லாருக்கும் கொடுக்க நிறைய பழங்கள் இருக்கு. ஆமா, இந்த வேலையை யாரு செஞ்சிருப்பாங்க? இந்த அதிசயத்தை செய்தது நீதானா? உனக்கு எனது வணக்கங்கள். இந்த வாரத்துக்குள்ள மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். எல்லா விவசாயிகளுக்கும் சிறப்பான விதைகளை கொடுக்கணும். அப்பதான் விவசாயமும் செழிப்பா இருக்கும். உத்தரவு மகாராஜா. நந்த மகாராஜா, நந்த மகாராஜா, காப்பாத்துங்க. சுகாந்தா, என்ன விஷயம்? நந்த மகாராஜா, மிகவும் பயங்கரம். நமது யமுனா நதியிலே 5 தலையுடன் கூடிய பயங்கர பாம்பு ஒன்று விஷத்தை கக்கி நீரை பாழாக்குகின்றது. மகாராஜா, என் கால்நடைகள் எல்லாம் இறந்து போக போகின்றன. இது உண்மையிலேயே ஆபத்தான விஷயம்தான். இந்த ஆபத்தையே நம்மள நோக்கி வருதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. உடனே எல்லா முக்கியமான ஆட்களையும் கூப்பிடுங்க. நான் உங்க கூட சேர்ந்து யமுனைக்கு போறேன். பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பா இருக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. உத்தரவு மகாராஜா. கரையோரம் இருக்கிற விவசாயிகளை அவங்க கால்நடைகளோட திரும்ப ஊருக்கு வர சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. என்ன இது? என்ன விஷயம் யசோதா? கிருஷ்ணனும் பலராமனும் யமுனையில் கன்று குட்டிகளுக்கு தண்ணீர் கொடுத்ததை ராதா பார்த்தாலாம். சுபலா, மதுமங்க, ஹம்சியும் கத்தியும். நேரம் கடத்தாம நாம உடனே கிளம்பி ஆகணும். நம்ம கிருஷ்ணனும் ஆபத்துல இருப்பா. நாம அங்க போய் அவனை காப்பாத்தணும். ஆமா, சீக்கிரம் போலாம். நீ இங்க இருக்கியா? வாஹம்சி, கிருஷ்ணனும் மத்தவங்களும் காத்துட்டு இருக்காங்க. ஹம்சி, ஹம்சி நில்ல, உனக்கு நீச்சல் தெரியாது. உன்னை கூப்பிட்டால் நீ உடனே வர வேண்டும் ஹம்சி. வயிறு பூரா பழங்கள் இருக்கு. கல்லு மாதிரி உள்ள போயிட போற. இந்த குளிர்ந்த யமுனால நீந்தறதே தனி சுகந்தம். சுபலா,
கிருஷ்ணா. ஹா கிருஷ்ணா, பின்னாடி பாரு. என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது. உன் முடிவை சந்திக்க நீ தயாராக இரு. குழந்தைகள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னு சொன்னே இல்லையா? பலராமா, உனக்கு ஒன்றும் இல்லையே. உன் சகோதரன் எங்கே? கிருஷ்ணா, கிருஷ்ணா, நாம உடனே அவனை காப்பாத்தி ஆகணும். அப்பா, தண்ணீருக்குள் செல்லாதீர்கள், அதில் விஷம் கலந்திருக்கிறது. அப்பா நில்லுங்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. அங்கே பாருங்கள், கிருஷ்ணன் அவனோட குழலை வாசிக்கிறான். கேளுங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணன்
மன்னிப்பு கேட்கிறேன் கிருஷ்ணா. என்னுள் உள்ள விஷத்தால் என் கர்வம் தலைக்கு ஏறியது. இப்போது என் தவறினை நான் உணர்ந்து விட்டேன். என்னோட கர்வமும் குரோதமும் என் கண்களை மறைத்து விட்டது. நீங்கள் என் கண்களை திறந்து விட்டீர்கள். நல்லது, நான் உன்னை மன்னிக்கிறேன் காளிங்கா. மீண்டும் பிருந்தாவனத்திற்கு நான் வரமாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. ஆனால் கிருஷ்ணா, விஷம்தான் எங்களிடம் உள்ள பெரிய சக்தி. அது இல்லாமல் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வோம்? கிருஷ்ணா, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உணர்கிறோம். இவர் கருடனின் விரோதத்துக்கு வேறு ஆளாகி உள்ளார். என் காலடிகள் அவன் தலைமையில் இருப்பதால் கருடனால் எந்த ஆபத்தும் வராது. நான் வெகு தூரம் நீந்தி சென்றேன். நீ உண்மையில் மிகவும் அற்புதமானவன் கிருஷ்ணா. ஆனால் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஒருபொழுதும் இல்லை. ஏனென்றால் நீதான் என் அன்பு மகன் கிருஷ்ணா. இவ்வாறாக பிருந்தாவனத்தின் அதிசய பாலகனாக கிருஷ்ணன் தனது லீலைகளால் மக்கள் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்தான். எஸ் வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்தது நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன காட்டுன்னா காமன் பாஸில் காம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப் பண்ணுறேன். ஸோ ஓல்டு கார்டன்ஸ்னால் உடனே வீடியோவே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி நியூ கார்டன்ஸ், அதாவது மோட்டோ பாத்தில் சின்சன், நிஞ்சா டோரி, டோரிமான் இந்த மாதிரி கார்டன்ஸ் வேணாலும் காமன் பாஸில் காம் பண்ணுங்கள். ஆனால் அதை ஸ்ட்ரைட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக குரம் ப்ரௌசரில் போய் ப்ளே ஆகும். ஸோ செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ பென்டன் இந்த மாதிரி ஒன்றாலும் காமன் பாஸில் காம் பண்ணுங்கள். ஸோ ஆனால் ஓல்டு கார்டன்ஸ்னால் ஸ்ட்ரைட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏன் லிங்க் கொடுக்குறேன்னா, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ நிறைய பேர் தெரியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒன்றும் இது மாதிரி சேனல் ஆரம்பிச்சு அதுவும் போயிடுச்சு. ஸோ அது 72 ஹவர் டைம் கேட்டிருக்காங்க. அப்படி அதுக்குள்ளே திருப்பி தரலாம். ஸோ வேஸ்ட் அப்படி அவன் அப்லோட் பண்ணதும் ஸோ இந்த வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ போனாட்டி 2 ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ இந்த எடுத்து வராமல் பார்த்துப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் போனாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க கைஸ். ஸோ இது மாதிரி அன்லிமிட்டடாக வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது வரப்போ மாணிக்கு எத்தான வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பை பை டாட்டா. சி யூ. உங்களிடம் வரப்போகுது காட்டன் தமிழ் சேனல்.